வணக்கம் நண்பர்களே, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமாயிட்டிருக்கு. சென்னையிலையும் ரொம்ப வேகமாக கொரோனா வளர்ந்துட்டுருக்கு. இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஊரடங்கு உடனுக்குடன் அமல்படுத்தப்படுமா, மீண்டும் ஒரு ஊரடங்கு வருமா அப்படிங்கிற விதமான சந்தேகங்கள் வதந்திகள் தொடர்ந்து பல்வேறு வலைதளங்களை பரவிட்டிருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றிருந்தாங்க. அதே மாதிரி பத்திரிகைகள் கூட ஒரு ஊகத்தின் அடிப்படையில் பல கருத்துகள் பதிவிடப்பட்டன. இதற்கான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மேல்மட்டத்தில் நடந்துட்டு வர்றதாகவும் இதற்கான கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வந்தது. அதே மாதிரி வணிகர் சங்கங்களோட சில கருத்து சொல்லிட்டு இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 15 நாட்களுக்கு கடைகளை மூட தயார் அப்படின்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஒரு முழு ஊரடங்கு வருமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை அப்படி அரசு சொல்லிடுச்சு, முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இது மாதிரி வதந்திகளை பரப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போனா ஊரடங்குக்கான வாய்ப்பில்லை. ஊரடங்கு நோயை கட்டுப்படுத்துமா? ஊரடங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஓரளவு உதவும். முக்கியமாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 24 நள்ளிரவு முதல் கிட்டத்தட்ட முதலில் ஒரு 3 வாரங்கள், அதற்கப்புறம் ஒரு 19 நாட்கள் அப்படின்னு ஊரடங்கு தொடர்ந்திருந்தது. மே 3 வரைக்கும், அதற்கு பிறகு மெதுவாக தளர்த்தப்பட்டது. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தளர்த்தப்பட்டு இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உட்பட சில மாவட்டங்கள் தவிர மற்ற இடங்களில் பொது போக்குவரத்து பஸ் எல்லாம் இயங்குது. சென்னை உட்பட சில மாவட்டங்களில் மட்டும் பொது போக்குவரத்து இல்லை, முக்கியமாக பேருந்துகள் இல்லை. ஆனால் அதை தவிர எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. மக்கள் போக வர இருக்காங்க. சாலைகளை போய் பார்த்தோம்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. எல்லாமே வேகமாக போயிட்டுருக்காங்க. கார்கள் போகுது, 2 சக்கர வாகனங்கள் போகுது, எல்லாமே இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைகளில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. முக்கியமாக பெரிய கடைகளில், நகை கடைகளில், பெரிய துணி கடைகளில் அந்தளவுக்கான கூட்டம் இல்லை. ஆனால் அதிகளவுக்கு கூட்டம் இருக்கிறது எங்கே பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கடைகளில், எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிற கடைகளில் அதிகளவுக்கு கூட்டம் இருக்குது. மக்கள் இடைவெளி விட்டு இருந்தாலும் கூட 2-2.5 அடி 3 அடி இடைவெளி தான் இருக்குது தவிர அது முழுக்க முழுக்க போதுமானதாக இருக்கா அப்படின்னா இல்லை. இருந்தாலும் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி மிக குறைவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் முகக்கவசம் அணிவதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு உகந்த நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து எதிர்கட்சிகளாக வலியுறுத்திட்டு வருது. பல்வேறு கட்சிகள் அதிமுக அரசுடைய அதிமுக கூட்டணி கட்சியை வலியுறுத்தி வருது. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூட ஒரு கடுமையான அளவுக்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அரசாங்கம் மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வர்றதா அவர் சொல்லியிருக்கிறாரு. மரண எண்ணிக்கை மறைக்குது அல்லது நோயாளி எண்ணிக்கை மறைக்குது அப்படின்னா அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இது மிகப்பெரிய அளவுக்கான தொற்றாக பரவவும் அதிக பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்களோ அப்படின்னு ஆய்வுகள் சொல்றதா சொல்லுதே அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லிட்டு இதற்கான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது அரசு செய்ய வேண்டும். அதே மாதிரி பல்வேறு விதமான குழுக்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மாநகராட்சியிலே இத்தனை குழுக்கள் இருக்கு, எத்தனை அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருந்து கூட ஏன் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாடு விடுதா அப்படிங்கிற அளவுக்கான கருத்துக்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்காங்க. முக்கியமாக பீலா ராஜேஷ் மாற்றப்பட்டு அதில் திரு ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஜே ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே 2019 வரைக்கும், அதற்கு முன்பாக ஒரு 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து அதே பொறுப்பில் இருந்தவர். மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் சென்னை போன்ற நகரங்களில் டெங்கு பாதிப்பு ஏற்படும் போது அவர் அதில் முக்கியமாக ஈடுபட்டு அதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார். திரு ஜே ராதாகிருஷ்ணன் நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்தபோது அப்போது சுனாமி தாக்கப்பட்டு அதில் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொண்டதில் மிக முக்கியமாக பணியாற்றினார். அவருக்கு ஒன்று தனி பெயர் உண்டு, அவருக்கென்று தனி ஒரு பிராண்ட் இருக்கு, அவருக்குடைய செயல் திட்டங்கள் வேற மாதிரி இருக்கு. அதனால பார்க்கும் பொழுது சுகாதாரத்துறையுடைய செயலாளர் மாற்றப்பட்டதுனால இன்னும் கூட அந்த நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்படுமோ அப்படிங்கிற நினைவு வருது, ஒரு எண்ணம் வருது. திரு ஜே ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கிட்ட பேசும் பொழுது கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம், ஆனால் மக்கள் அதற்கு ஒத்துழைக்க வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். முக்கியமாக நிறைய பேர் முகக்கவசம் அணியாமல் மாஸ்க் அணியாமல் வெளியே போகிறாங்க, அதெல்லாம் தடுக்கணும், மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பல சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர் சென்னை மாநகராட்சியில் அதை நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டார். பல்வேறு குழுக்கள், பல்வேறு மண்டலங்களுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன, மண்டலங்களுக்கான அமைச்சர்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சென்னையில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு நிலை வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் நிச்சயமாக மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்க இன்னும் கூட கட்டுப்பாட்டோடு இருக்கணும், ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. மக்கள் அப்படி இருக்கிற மாதிரி
மாதிரி தெரியல. மக்கள் கிட்ட பயம் இல்லை, எல்லோருக்கும் தடக்கு வராது அப்படின்னு நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு எதிராளி ஒரு மறுபடி பார்க்கும் அப்படின்னா அவருக்கு இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற பயம் இருக்கணும். மக்கள் வெளியே தான் சொல்கிறாங்க, வெளியே சொல்கிறாங்க எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க, எல்லாம் பார்த்துருங்க, இதை நீங்கள் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர அவங்க அதை தடுக்கிறாங்களா, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத சந்திப்புகள், தேவையில்லாத மீட்டிங்ஸ், இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. எங்கு போவதை தவிர்க்கலாமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இல்லாமல் இருக்குது. மக்கள்கிட்ட தான் இன்னும் கூட விழிப்புணர்வு தேவை. உங்கள் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் காப்பாற்றிக்கணும். உலகம் முழுக்க இது நடந்துட்டுருக்கு. பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு நகரங்களிலும் பல்வேறு நாடுகள் கூட நடக்குது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டோன்னா மக்கள் அப்படியே மந்தையா போய் பொது இடத்துல கூடுறதை பார்க்குறோம். சமீபத்தில் கூட பிரான்ஸ் போன்ற நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட மக்கள் வெளியே வேகமாக வர்றாங்க. ஆகையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புகார் சொல்ல முடியாது. மக்கள் அதை இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். மருந்து கொரோனாவுக்கு கண்டுபிடிக்கப்படலை. பல மிக முக்கிய மனிதர்களாமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பு கூட நடந்திருக்கு. சமீபத்தில் திமுக எம்எல்ஏ ஜெய அன்பழகன் இதனால் இறந்து போனார். அதே மாதிரி சமூகத்தில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட மரணத்தை தழுவிருக்காங்க இந்த நோய் காரணமாக. அந்த விதமான ஒரு விழிப்புணர்வு இருந்தால் எல்லோருமே இதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். ஆகையில் ஊரடங்கு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்கும் என்று நம்ப முடியாது. ஊரடங்கு தீர்வாக இருந்தது ஒரு காலம் வரைக்கும். ஊரடங்கு ரொம்ப அதிகமானால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளவாங்க. தொழில்கள் முடக்கப்படும், பொருளாதாரம் முடக்கம், சாதாரண மக்கள் அதிக அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது இதை தடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அரசாங்கம் நிச்சயமாக அதற்கான பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அரசாங்கம் இன்னும் கூட முனைப்பு காட்ட வேண்டும். மக்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதை இன்னும் கவனமாக அரசாங்கம் பார்த்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நிச்சயமாக கொரோனாவை தடுக்க முடியும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.